சென்ற வாரம் ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இந்த ஐயாமத்து துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்கள் சம்பந்தமாக, முதலாவது அல்லாஹு தாலாவை போற்றி புகழ்ந்தவனாக, அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக யாருமில்லை, அவன்தான் எங்களை கண்காணித்து கொண்டிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது தோழர்கள், அவர்களை பின்பற்றியவர்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாக வேண்டும் என்ற துஆவோடு, சென்ற முறை நாங்கள் ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். இந்த திலிஹிஜ்ஜா முதல் 10 நாட்களிலும் செய்யக்கூடிய அமல்கள் ஞாபகம் இருக்கிறார். சரி, யார் சரி சொல்லலுமா? ஒரு அமல் திலிஹிஜ்ஜா மாதத்தில் செய்யக்கூடிய மிகவும் சிறப்புக்குரிய அமல்கள் உண்டு, தக்பீர் சொல்றது. அதாவது நன்மையான விடயங்கள் எல்லாவற்றையும் இந்த திலிஹிஜ்ஜா 10 நாட்களில் செய்ய முடியும். எந்த அளவுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னதை போன்று சென்ற வாரம் ரமதானுடைய கடைசி பத்தியில் செய்வது சிறந்ததா அல்லது இந்த 10 நாட்களும் செய்வது சிறந்ததா என்று கேட்டால் அதற்கான பதில் என்ன? இந்த 10 நாட்களில் செய்கின்ற அமல் தான் ரமதானில் செய்கின்ற அமலை விட சிறப்புக்குரியது என்ற விடயத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களுக்கு தெள்ள தெளிவாக சொல்கின்றது, அல்லாஹ்வுக்கும் மிகவுமே விருப்பமான நாட்கள், இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் அல்லாஹு தாலாவுக்கும் மிகவும் விருப்பமானது. இது போன்று எந்த ஒரு ஹதீஸிலும் எந்த ஒரு இடத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு ஒரு நாளை பிரத்யேகப்படுத்தி பெரிதாக சொன்னது கிடையாது. எனவேதான் அறிஞர்கள் உலமாக்கள் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து திலிஹிஜ்ஜா மாதத்தினுடைய 10 நாட்களும் மிகவும் சிறப்புக்குரியது, இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் மிகவும் சிறப்புக்குரியது என்பதை எங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டுகின்றார்கள். எனவே சகோதரர்களே, இங்கே தக்பீர் என்று ஒரு சகோதரராக சொல்லப்பட்டது. தக்பீர் சொல்லுதல், குர்ஆன் ஓதுதல், திக்ர் செய்தல், சதக்காக்கள் கொடுத்தல், தாய் தந்தையரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், இந்த நாளில் மாத்திரமல்ல எல்லா நாட்களிலும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். விசேஷமாக இந்த நாட்களிலே சென்று சுகம் விசாரித்து என்ன குறை உங்களுக்கு இருக்கிறது, அன்பாக அழகாக பேசி, நாங்கள் பேசி மிச்ச நாள் என்று சொன்னால் அழகாக பேசி உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, என்ன குறை இருக்கிறது என்பதை அழகாக முறையில் விசாரித்து வருகின்ற பெருநாளைக்காக வேண்டி எங்களது உதவிகளை நாங்கள் எங்களது தாய் தந்தையர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு, உற்றார்களுக்கு நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். இப்படி நாங்கள் பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாக சென்ற வாரம் பார்த்தோம். இனி இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பெருநாள் தினம், பெருநாள் தினத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை நாங்கள் மேலோட்டமாக பார்த்து கொண்டு போனால் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அந்த வகையிலே இங்கே சகோதரர் சொல்லப்பட்டதை போன்று அத்தக்பீர், தக்பீர் என்றால் என்ன? அல்லாஹு அக்பர் என்று சொல்வது, அதான் தக்பீர். தக்பீர் என்றால் அல்லாஹு அக்பர் என்று சொல்வது. அப்ப இந்த தக்பீரை பொறுத்தவரையிலே தக்பீர் அல் முத்தலக், தக்பீர் அல் முகையத். தக்பீர் அல் முத்தலக் என்றால் என்ன? யார் சரி? உங்களோட லாங்குவேஜ் இது அரபு, நம்மளோட லாங்குவேஜ் அல் முத்தலக்ண்டா என்ன? முத்தலக் என்றால் பொதுவான தக்பீர். பொதுவான தக்பீர் என்று சொன்னால் இந்த திலிஹிஜ்ஜா மாதத்தினுடைய பிறை கண்டதிலிருந்து ஐயாமு தஷ்ரீக் 13வது நாள் முடிகின்ற வரைக்கும் எந்த நேரத்திலும் சொல்லலாம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், வலில்லாஹ் அல்ஹம்து என்று விரும்பிய முறையிலே தக்பீரை எங்களால் சொல்லிக்கொள்ளலாம். இந்த தக்பீரை நாங்கள் திலிஹிஜ்ஜா மாதத்துக்கான பிறை கண்ட நாளில் இருந்து ஐயாமு தஷ்ரீக் அசர் தொழுகை வரைக்கும் எங்களுக்கு இந்த தக்பீரை மார்க்கெட்டிலே, வீட்டிலே, போகின்ற இடமெல்லாம் சொல்லிக்கொள்ள முடியும், சொல்ல வேண்டும். அது சுன்னத்தான விஷயமாகும். இது பொதுவான தக்பீர், அதான் தக்பீர் அல் முத்தலக் என்று சொல்லுவோம். தக்பீர் அல் முத்தலக். தக்பீர் அல் முகையத் என்று சொன்னால் குறிப்பிடப்பட்ட தக்பீர். இந்த தக்பீரை பொறுத்தவரையிலே எப்போதும் அரஃபா தினத்துடைய ஃபஜிரிலிருந்து இந்த தக்பீர் ஆரம்பமாகின்றது. அரஃபா தொழுகையின் ஃபஜிரிலிருந்து இந்த தக்பீர் ஆரம்பமாகின்றது. இந்த தக்பீரை பொறுத்தவரையிலே
தொழுகை முடிந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று சொன்னதன் பின்னால் இந்த தக்பீரை சொல்ல வேண்டும். திக்ரலுக்கு முன்னால் இந்த தக்பீரை சொல்ல வேண்டும். ஆனால் தக்பீர் அல் முத்தலக் பொதுவான தக்பீரை பொறுத்தவரையிலே அது அத்காரர்களுக்கு முன்னால் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. தொழுகை முடிந்து அது அத்காரர்களுக்கு முன்னால் தக்பீர் அல் முத்தலக் பொதுவான தக்பீரை சொல்ல முடியாது. தக்பீர் அல் முகையத் குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய இந்த தக்பீரை பொறுத்தவரையிலே தொழுகை முடிந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லியதன் பின்னால் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலில்லாஹ் அல்ஹம்து என்று வரக்கூடிய பல்வேறு வகையான அறிவிப்போல் இருக்கின்றது. எனவே உங்களுக்கு பாடமாக்கிய அந்த தக்பீரை உங்களால் சொல்லிக்கொள்ள முடியும். அப்போ தக்பீர் அல் முத்தலக் தக்பீர் அல் முகையத் இரண்டுக்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாட்டை நீங்கள் விளங்கியிருப்பேன்னு நான் நினைக்கின்றேன். அல் முகையத் என்றால் குறிப்பிட்டு, அல் முத்தலக் என்றால் பொதுவாக வரக்கூடிய தக்பீர். இரண்டுக்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாட்டை நீங்கள் அழகாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தி இதை ஏனைய சகோதரர்களுக்கு மெத்தியப்பதற்காக வேண்டும். அப்போ பெருநாள் தினத்தன்று தக்பீர் சொன்னவர்களாக நாங்கள் தொழுகையை நோக்கி போகின்றோம். அப்போ எங்களுக்கு இந்த ஐயாமுல் தஷ்ரீக் அதே போன்று துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய 10 நாட்களிலும் மிகவுமே வரவேற்கத்தக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவிய அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு அமல் தான் இந்த தக்பீர். சின்ன வேலை, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறது பெரிய ஒரு கஷ்டம் இல்லை. ஆனால் பராமுகமானவர்களாக பொடுபோக்கானவர்களாக கணக்கெடுக்கிறது இல்லை. ஆனால் பெரிய ஒரு கூலி அல்லாஹு தஆலா மறுமைதற்காக வேண்டி பல கூலியை எங்களுக்கு தர இருக்கின்றான். ஆனால் மக்களுக்கு மத்தியிலே இதனுடைய பெருமதி குறைவான ஒன்றாக இருக்கிறது. எனவே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த சுன்னத்தை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும். அதே நேரத்திலே இந்த தொழுகைக்காக வேண்டி நாங்கள் போகின்ற பொழுது குளித்து கொண்டு நறுமணங்களை பூசிக்கொண்டு, ஆண்கள் பெண்கள் அல்ல, நறுமணங்களை ஆண்கள் பூசிக்கொண்டு இருக்கின்ற ஆடையில் அழகான ஆடை, புதிய ஆடை தான் வாங்க வேண்டும், சக்தி இருந்தால் வாங்குங்கள், வாங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. புதிய ஆடை வாங்க சக்தி இல்லாதவர்கள் இருக்கின்ற ஆடை அழகான முறையிலே கழுவி சுத்தப்படுத்தி அதனை போட்டு கொண்டு போனால் போதுமானது. புதிய ஆடை வாங்குவதற்காக வேண்டி கடன்பட்டு கொண்டு புதிய ஆடைகளை வாங்கி மனத்தில் கஷ்டத்தை சுமந்து கொண்டு பெருநாள் கொண்டாட வேண்டிய தேவையில்லை. எனவே இருக்கின்ற ஆடையிலே சிறப்பான சுத்தமான ஆடையை நாங்கள் அணிந்து கொண்டு தொழுகைக்காக வேண்டி நாங்கள் செல்வோம். தொழுகைக்காக வேண்டி செல்லுகின்ற பொழுது நடந்து செல்வது வரவேற்கத்தக்கது, நடந்து செல்வது ஒரு சுன்னத்தான விடயம். அதே நேரத்தில் தொழுகையை மக்களோடு சேர்ந்து சொல்ல வேண்டும். முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்று சேர்கின்ற இடத்திலே நாங்கள் எங்களது தொழுகையை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், தொழுகையை நிறைவேற்றுங்கள், அதற்கு பின்னால் அறுத்து பழிவிடுங்கள். இதற்கு விளக்கமாக ஷேக் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது பெருநாள் தொழுகை வாஜிப் என்ற இடத்திலே, கட்டாய கடமை என்ற இடத்திலே இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே பெருநாள் தொழுகைக்காக வேண்டி நாங்கள் ஒரு பாதையில் சென்று வருகின்ற பொழுது இன்னொரு பாதையால் வர வேண்டும். இதுவும் ஒரு சுன்னத்தான விடயமாக இருக்கிறது. பெருநாள் தினத்தன்று நாங்கள் பிரிந்து பிரிந்து இருந்து கொண்டு சாப்பிடாமல் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்திலே அமர்ந்து எல்லோரும் ஒன்றாக இருந்து உணவுகளை அருந்துவது வரவேற்கத்தக்கது, வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். அதே நேரத்திலே இந்த நாட்களிலே ஒரு சில தவறுகள் நடைபெறுகின்றது. அதிலே முதலாவதாக நாங்கள் காணக்கூடிய ஒன்றுதான் தக்பீர் அல் ஜமாய், பொதுவாக எல்லோரும் சேர்ந்து கொண்டு தக்பீர் சொல்வது. ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பார். அதனை கேட்டு ஏனையவர்களும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு கூட்டமாக சொல்வார்கள். இது இஸ்லாத்தினுடைய வழிமுறையும் அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தரவும் இல்லை, சஹாபாக்கள் இவ்வாறு செய்து காட்டவும் இல்லை. எனவே தக்பீர் என்பது தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த
பெருநாள் தினத்தன்று உதுஹியாவை நாங்கள் கொடுப்பதற்கு முன்னால் முடிகளையோ நகங்களையோ வெட்டிக்கொள்வது ஆகுமாக்கப்பட்ட விடயமல்ல. இதனை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் உதுஹியா கொடுக்கின்ற வரைக்கும். எனவே இந்த பெருநாள் தினத்துக்காக வேண்டி நாங்கள் செலவு செய்ய வேண்டும், புதிய ஆடைகளை வாங்க வேண்டும், குடும்ப உறுப்பினர்களுக்காக வேண்டி நாங்கள் புதிய ஆடைகளை வாங்கி கொடுக்க வேண்டும், நல்ல வகையான உணவுகளை சமைத்து சாப்பிட வேண்டும். இது தடையல்ல, ஆனால் இஸ்ராப் செய்யக்கூடாது. இஸ்லாம் நல்ல முறையிலே நீங்கள் உண்டு வாழ வேண்டும் என்று விரும்புகின்றது, ஆனால் இருக்கின்ற பழிக்கு நாங்கள் வாறு இறைத்து வீசக்கூடாது. இல்லாத மக்கள் பல பேர் இருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு போதுமான அளவு, நாங்கள் மனிதர்கள், எங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை என்று எங்களுக்கு தெரியும். அந்த அளவு குறிப்பிட்ட ஒரு அளவை வாங்கி கொண்டு மிகிதமாக இருந்தால் ஏனைய ஏழை மக்களுக்கு நாங்கள் கொடுத்துதவோம், அந்த மக்களுடைய சந்தோஷத்தில் நாங்கள் பங்கு கொள்வோம். இந்த நாட்களிலே ஒரு இந்த நான் இந்த முறையும் கண்டேன், ஒரு சில ஊர்களிலே பெருநாள் தினத்தன்று இரவு, பெருநாள் தினத்தன்று இரவு வீட்டிலே இருக்க மாட்டார்கள், பள்ளியிலே சென்று அமர்ந்து கொண்டு கியாமுல்லில் தொழுவார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், திக்ர் மஜ்லிஸ் என்று வைப்பார்கள், குர்ஆன்களை ஜமா கூட்டமாக சேர்ந்து பள்ளியில் ஓதுவார்கள். இது ஒரு வழிமுறையாக ஒரு சில ஊர்களிலே செய்து வருகின்றார்கள். இந்த வழிமுறை பிழையானது. பெருநாள் தினத்தன்று ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்டு பெருநாளை கண்டு இரவு பள்ளியிலே சென்று அமர்ந்து விடுவார்கள். ஃபஜ்ரு துலைக்கு முன்னால் தான் அவர்கள் வருவார்கள். இது ஒரு பிழையான முறை. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தந்த ஒரு முறை அல்ல. எனவே வீட்டில் இருக்கின்ற வேலைகளை நாங்கள் உம்மாவோடு சேர்ந்து மனைவியோடு சேர்ந்து நாங்களும் செய்ய வேண்டும். என தவிர இபாதத் செய்கின்றோம் என்ற பெயரிலே பள்ளியிலே போய் உட்கார்ந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத இந்த வழிமுறையை நாங்கள் செய்யாமல் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அது நல்ல அமல்களாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு எங்களுக்கு செய்து காட்டவில்லை. எனவே ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளை, ஒரு இரவை, குறிப்பிட்ட ஒரு இபாதத்தை நாங்கள் தொடராக செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் வேண்டும். இந்த பெருநாள் தினத்தன்று நோன்பு நோட்பது ஹராமாக்கப்பட்ட விடயமாகும், தடுக்கப்பட்ட விடயமாகும். எனவே பெருநாள் தினத்தன்று யாரும் நோன்பு நோட்க கூடாது. இவ்வாறு சுருக்கமான இந்த விடயங்களை பார்த்திருக்கின்றோம். இதே போன்று இந்த பெருநாள் தினத்தன்று எமது சகோதரர்கள் கூட்டமாக சேர்ந்து வாலிபர்கள் சினிமா தியேட்டர்களுக்கு போவார்கள் அல்லது ஏனைய களியாட்டங்களில் ஈடுபடுவார்கள். உண்மையிலே சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது இங்கே ஒரு சில நாட்களை கொண்டாட்ட தினங்களாக எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்ட நாட்களை நீங்கள் கொண்டாட வேண்டாம், உங்களுக்கு அல்லாஹு தஆலா இரண்டு நாட்களை எங்களுக்கு பெருநாளாக தந்திருக்கின்றான், அது யவ்முல் ஃபித்ர் பெருநாள் நோன்பு பெருநாள் தினமும் யவ்முல் அதுஹா ஹஜ்ஜுடைய பெருநாள் தினமும். எனவே இந்த இரண்டு பெருநாட்களையும் நீங்கள் பெருநாள் தினங்களாக கொண்டாடுங்கள், ஏனையவற்றை கொண்டாட வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது அங்கே இருந்த சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள். எனவே இந்த நாட்களில் நாங்கள் கொண்டாடுகின்ற பர்த்டேயாக இருக்கலாம், பிள்ளைகள் பிறந்த தினங்களாக இருக்கலாம், அல்லது மீலாது நபியாக இருக்கலாம், அல்லது இன்னும் உலகத்திலே இஸ்லாத்தின் பெயரால் எந்தெந்த நாட்களை எல்லாம் விசேஷமாக கொண்டாடுகின்றார்களோ அந்த நாட்களை எல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது, அது தடுக்கப்பட்டது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு இருக்கின்ற பெருநாள்கள் இரண்டு இரண்டு பெருநாள் தான், ஈத் உல் ஃபித்ர், ஈத் உல் அதுஹா என்பதை நாங்கள் அடிமனதில் ஆழமாக பதித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றம் செய்யாதவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவே இந்த கண்ணியமான பெருநாட்களிலே முஸ்லிம்களுக்காக சந்தோஷமாக இருப்பதற்கு வழங்கப்பட்ட இந்த பெருநாட்களிலே எங்களது வாலிபர்கள் தியேட்டர்களுக்கும் இன்னும் வேறு களியாட்ட அறைகளுக்கும் இன்னும் மியூசிக்கல் ஷோ போன்ற இடங்களுக்கும் போகிறார்கள். கவலையான விடயங்கள். அல்லாஹு தஆலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக வேண்டி, பெருநாள் என்றால் என்ன, முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே உலகத்தில் வாழ்வது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன், ஷைத்தானுடைய வேலைகளை செய்ய முடியாது. பாட்டு கேட்காமல் இருப்பதென்றால் கொஞ்சம் கஷ்டம், படம் பார்க்காமல் இருப்பதென்றால் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் கட்டுப்படுத்தி இருப்போம் என்றால் அவர்களுக்கு தான் சுபசோபனம் சோர்க்கம் இருக்கிறது. எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் நான் சென்ற வாரம் சொன்னதை போன்று நாங்கள் அல்லாஹு தஆலாவுடைய அன்பிலிருந்து தூரமாக இருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், உங்களுக்கு தெரியும், சொர்க்கம் கஷ்டங்களை கொண்டு சூழப்பட்டிருக்கின்றது, நரகம்
இலகுவான விடயங்களை கொண்டு சூழப்பட்டிருக்கின்ற கஷ்டமான விடயங்கள் என்றால் எங்களது உள்ளத்தை நாங்கள் கட்டுப்படுத்தி அந்த ஹராத்தின் பக்கம் போகாமல் எங்களை கட்டுப்படுத்தி நாங்கள் அந்த கஷ்டத்தை தாங்கி வாழ்வோம் என்றால் சொர்க்கம் எங்களுக்கு இலகுவாக கிடைக்கும். அப்படி இல்லாமல் இலகுவாக நாங்கள் ஹராத்தை செய்து விட்டு போமே என்றால் அல்லாஹாலாவுடைய கோஹ பார்வைக்கு உள்ளாகி மறுமையிலே நரகத்தை சென்றடைய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். எனவே இப்படிப்பட்ட இந்த நல்ல பெருநாட்களிலே எங்களை நாங்கள் கட்டுப்படுத்தி குடும்ப உறுப்பினர்களை நாங்கள் சென்று சந்தித்து சந்தோஷமாக பேசி நல்ல உணவு விருந்துகளை ஏற்பாடு செய்து குர்ஆன்களை ஓதி ஃபர்து தொழுகையை நேரத்துக்கு தொழுது. பெருநாள் என்ற தினத்திலே ஒரு சில சகோதரர்கள் ஃபர்து தொழுகையும் இல்லாமல் தூங்கி விடுவார்கள். அவ்வாறு இல்லாமல் பெருநாள் தினத்தன்று இப்படிப்பட்ட நல்ல விடயங்களில் நாங்கள் ஈடுபட்டு எங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தி எங்களோடு இருக்கின்ற நண்பர்களுக்கு நாங்கள் இதனை எத்தி வைக்க வேண்டும். இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அதே நேரத்திலே மிகவும் முக்கியமான ஒரு விஷயம்தான் நாங்கள் அறிந்ததை போன்று உதுகியாவை பொறுத்தவரையிலே பெருநாள் தொழுகை முடிந்ததன் பின்னால் அறுக்கப்பட வேண்டும். எங்களது ஊர்களிலே நடைபெறுகின்ற ஒரு தவறு தான், அறுப்பதற்காக வேண்டிய ஒரு தனி கூட்டம் இருக்கும். அவர் சில நேரம் அவர்கள் தொழவும் மாட்டார்கள், கத்தி மண்வெட்டியோடு அங்கே பள்ளியிலே ஒரு மூலையிலே இருப்பார்கள். மாடு ஆடுகளை கொண்டு வந்து அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் தொழுகை முடிந்து அறுப்பதற்காக. இது தவறு. முஸ்லிம்களாகிய நாங்கள் அனைவரும் பெருநாள் திருத்தன்று அனைவரும் தொழ வேண்டும், வித்தியாசம் இல்லாமல். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வெளியே அழைத்தார்கள். ஒரு சில பெண்களுக்கு தொழ முடியாது ஒரு சில காரணங்களினால். எனவே அப்படிப்பட்ட பெண்களையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் இடத்துக்கு அழைத்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் வீட்டிலே யாரும் இருக்கக்கூடாது, ஊரில் இருக்கின்ற சிறுவர்கள் வயோதிபர்கள் பெண்கள் எல்லோருமே அந்த தொழுமிடத்துக்கு வர வேண்டும். ஏன் எங்களது சந்தோஷத்தில் எல்லோரும் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெருநாள் தினத்தன்று வெளியிலே வரும்படி அழைத்தார்கள். எனவே அப்படிப்பட்ட நாளிலே எங்களது ஊரில் நடைபெறுகின்ற இப்படிப்பட்ட தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே உதுகியாவை அறுப்பதற்கு கொஞ்சம் லேட் ஆகினால் கூட பிரச்சனை இல்லை. ஹொத்துபா முடிந்து ஈதுல் அதுஹாவுடைய ஹொத்துபா முடிந்து போவதற்கு கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் தாமதமாகும். எனவே அந்த தாமதமாகினால் கூட பிரச்சனை இல்லை. நாங்கள் அழகான முறையிலே தொழுது விட்டு ஹொத்துபாவையும் கேட்டுவிட்டு அழகான முறையை நாங்கள் அந்த உதுகியாவை செய்ய வேண்டும். எனவே ஒரு சுண்ணத்தை செய்வதற்காக வேண்டி இன்னொரு சுண்ணத்தை நாங்கள் மறுத்து விட்டு அல்லது விட்டுவிட்டு செல்லக்கூடாது. எவர்கள் ஹொத்துபா நடைபெறுவதற்கு முன்னால் தொழுகை நடைபெறுவதற்கு முன்னால் அறுத்து விடுகின்றார்களோ அவருடைய உதுகியாவை கணக்கெடுக்கப்பட மாட்டாது. மாற்றமாக அது ஒரு இறைச்சிக்காக அறுக்கப்பட்ட பிராணியாகத்தான் கணக்கெடுக்கப்படும் என்பதை நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் மூலமாக காண்கின்றோம். இனி இவ்வாறு பல்வேறு வகைப்பட்ட சிறப்புகளை சுமந்து வந்திருக்கின்ற மாதம்தான் இந்த துல்ஹிஜ்ஜா மாதம். அதிலும் குறிப்பிடப்பட்ட இந்த முதல் 10 நாட்களும் இனி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்களிலே நல்ல அமல்களை செய்து பொருந்தி கொள்ளப்பட்ட மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.